மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நிறைந்த கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயித்தில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே என்ன ஆண்டாள் கண்ணனை வெளிக்கிறாள் உருத்தி மகனாய் தேவகி பெற்ற மைந்தனாய் மதுரா நகரத்தில் பிறந்தான் ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தான் அன்றிரவு பொழுதே வசுதேவர் கூடையில் கண்ணனை தூக்கிச் செல்ல ஆய்ப்பாடியில் புகுந்து அங்கே யசோதையனுடைய மகனாக பத்தாண்டுகள் வளர்ந்தான் ஆண்டு முடிந்த பிற்பாடு அங்கிருந்து மறுபடியும் மதுரைக்கு வந்து கம்சனை மாட மாளிகையில் நின்னும் பிடித்திழுத்து கொன்னு முடித்தான் கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலேன அண்டாள் போசனம் அதே சரித்திரத்தை உத்தவர் விதுரருக்கு பாகவதத்தில் மூன்றாவது ஸ்கந்தம் மூன்றாவது அத்தியாயத்தில் விளக்கமாகச் சொல்லி கடைசியாக பகவான் வைகுண்டத்துக்கு போவதற்கு முயற்சி எடுத்தான் என்னும் இடி போன்ற செய்தியை சொல்லுகிறார் ததச ஆகத்திய புறம் ஸ்வபித்திர சிகீர்ஷயாசம் பலதேவசயுத நிபாத்திய துங்காதிரிப் பிரிதுநதாதம் ஹதம் வியகருஷத் பகவான் மதுரப்பட்டணத்துக்கு திருவந்து கம்சனை கொன்று முடித்தார் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை மாமன்தான் இருந்தாலும் எத்தனையோ வாய்ப்பு கொடுத்து பார்த்தாலும் திருந்த மறுத்தான் கண்ணனையே கொல்வதற்காக குவலையா பீடம்ங்கிற யானை முட்டக்க சாணூரர்கள்ங்கிற மல்லர்கள் தானே அமர்ந்து கொண்டான் இது இத்தனையும் தாண்டி கண்ணன் அவனை முடித்தான் பிற்பாடு தந்தையாருக்கு பட்டத்தை கட்டி ராஜ்யத்தை ஆழச் செய்து விட்டு இனி குருகுலவாசம் செய்ய வேணும்னு கண்ணனுக்கு ஆசை உஜ்ஜைன் அவந்திகா நகரம் அங்கு சென்று சாந்திபனி என்னும் ஆச்சார்தனிடத்தில் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கையும் அறுபத்தி நான்கே நாட்களுக்குள் கற்று முடித்தான் எம்பெருமான் ராமனும் வசிட்டாச்சாரிடத்தில் பாடம் கற்றான் கண்ணன் சாந்திபனியினிடத்திலே குருகுலவாசம் செய்தான் ஏன் இவர்களுக்கெல்லாம் விஷயம் தெரியாதா அறிவு கிடையாதா இனிமேல்தான் கற்றுக்கொள்ள வேண்டுமா என்னால் அவர்கள் முன்னோடிகளாக இருந்து ஒரு குருவினிடத்தில் தான் கற்க வேணுங்கத்தை காட்டினால்தான் லோகம் அதை பார்த்து பின்பற்றும் எத்யதாச்சாரதிரேஷ்டா தததேவ இதரோ ஜனஹா ச எப்பிரமாணம் குருதே லோகஸ்தது அனுபர்த்ததே என்று கண்ணன் கீதையில் தெரிவிக்கிறார் சான்றோர்கள் எவ்வழி மக்கள் அவ்வழி அப்ப பகவான் நடத்தி காட்டினா தானே நாமும் நடப்போம் நாமா புஸ்தகத்தை தறந்து வச்சு படிச்சு நோட்டதுக்காக அர்த்தம் புரிஞ்சு போயிடாது குருவினிடத்திலே சென்று அவருக்கு தொண்டு புரிந்து அவரிடத்தில் பணிவோடு தான் உயர்ந்த கருத்துக்கள் மனதில் நிற்கும்படி நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆகையால் கண்ணன் சாந்திபனனுக்கு போய் போய் அவரிடத்துல குருகுலவாசம் செய்தான் அவரை எல்லா அர்த்தங்களையும் சொல்லிட்டார் அறுபத்தி நாலு நாள்ல பாடம் முடிஞ்சு போச்சு கண்ணனுக்கு குரு தட்சணை கொடுக்க வேணும்னு ஆசை விழுந்து வணங்கி தேவரிற்கு என்ன தட்சிணை வேணும் என்று கண்ணன் பிரார்த்திக்கிறார் அவருடனே என்ன கேட்டிருக்கலாம் மோட்சம் வேணும்னே கேட்டிருக்கலாம் ஆனால் வைகுண்ட பிராப்தியை கேட்காமல் என்னுடைய பிள்ளையை சில நாட்களாக காணவில்லை கொடுக்கிறாயான்னு கேட்டார் கண்ணன் கிடுகிடுன்னு எல்லா எல்லாவிடத்திலையும் போய் தேடினான் எங்கும் கிடைக்கவில்லை கடைசியாக கடலரசின் இடத்திலையும் கேட்டான் அங்கும் போரிட்டு பஞ்சஜன்கர் அசுரன் அங்கும் பார்த்து கடைசியாக இந்த வைதிகனுடைய பிள்ளையை சாந்தீபனனுடைய பிள்ளையை கண்ணன் மீட்டு கொடுத்தான் கண்ணன் உயிரிழந்த பிள்ளைகளை மீட்டுக் கொடுக்கிறாருங்கிற சரித்திரத்தை நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம் யாருக்கும் பிள்ளையை ரட்சிக்க வேண்டும் பெண்ணை ரட்சிக்க வேண்டும் அகால மரணம் கூடாது அவர்களுக்கு ரோகம் வியாதி இருக்கக்கூடாது நன்கு இருக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்குமல்லவா அத்தனையும் கண்ணனுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்க வேண்டும் இப்ப பார்த்தாலும் சாந்திப்பனனுடைய பிள்ளைய காணோம் கண்ணன் தான் மீட்டு கொண்டு வந்து கொடுக்கிறான் இது அல்ல பரீட்சித்தே உத்தரையினுடைய கர்ப்பத்தில் இருந்த போது அஸ்வத்தாமா பானப்பிரயோகம் பண்ண உயிர் கலங்கித்து கண்ணனே உள்ளே போயிருந்து ரட்சித்து வெளியே கொண்டு வந்து கரிக்கட்டையா விழுந்து தன் திருவடிகள்ல தீண்டி உயிர்ப்பித்தான் என்கிற கதையும் பார்த்திருக்கோம் சுந்தரபாகு ஸ்தவத்தில் ஒரு ஸ்லோகத்தாலே எங்கெங்கெல்லாம் உயிரிழந்தவர்களை பகவான் மீட்டுக் கொடுக்கிறான் என்று வரிசையாக தெரிவிக்கிறார் லங்காயுத்த ஹதான் ஹரின் துஜசுபம் சம்பூக தோஷான் மிருத்தம் சாந்தீபின் நபிஜம் மிருத்தம் துஜசுதான் பாலாச்ச வைகுண்டகான் கர்ப்பார் மாம் மம மத்குரோஸ் ததசே நோக்கிம் வனாதிரீஸ்வர நானும் என் ஆச்சாரியனும் எத ஆசப்பட்டோமோ மம மத்குரோஸ்ச்ச அதை நீ பெற்று கொடுக்க மாட்டாயா லங்காயுத்தான் ஹரீன் வரீச எங்கெங்க உயிர் போனத்தை பகவான் மீட்டுக் கொடுக்கறான்னு பாருங்கோ லங்கேஸ்வரனுக்கும் ராமனுக்கும் நடந்த யுத்தத்தில் அனைத்து குரங்குகள் பல பேர் மாண்டு போனார்கள் ராட்சசர்கள் அனைவரும் மாண்டு போனார்கள் யுத்தம் முடிந்த பிற்பாடு தேவர்களெல்லாம் ஆகாயத்தில் வந்து ராமனை கொண்டாடுகிறார்கள் பவான் நாராயணோ தேவஹா நீதான் தேவதேவன் ட்டு அப்ப இந்திரன் கேட்கிறார் பிரம்மா கேட்கிறார் உனக்கு என்ன வரம் போணுமோ கேள் ராமனுடனே கேட்டுட்டார் தன வேண்டாம் என் பொருட்டு மறித்து போன எல்லா குரங்குகளுக்கும் உயிரமிட்டு கொடுங்கோள் என்று ராமன் கேட்க அந்த உடலை கொண்டா நான் உயிரக் கொடுக்கிறேன்னு தேவர்கள் சொல்லுட்டார் உடனே ராமன் உடலை கொன்ற சொன்னார் ஒரு உடல கூட அவர் எங்கேயும் தூக்கி போட்டு விடல ஜாகிரதையா வைத்திருந்தார் அப்ப லங்கா யுத்த ஹத்தான் ஹரீன் ஹரீன் குரங்குகள் யுத்தத்தில் குரங்குகளுக்கெல்லாம் ராமன் மீட்டு கொடுத்தார் உடனே விபீஷணனை விபீஷணன் ராட்சசர்களையும் கூட்டின் வா அந்த சரீரமும் இருந்தா கொண்டா பிணம் இருந்ததனால் உயிரை மீட்டு கொடுப்போம்னா ஆனா என்ன தெரியுமா நடந்து ராவணன் ஒரு பிணத்தை கூட வச்சு வைக்கல அது மலை போல குவிந்திருந்தா மத்த பேருக்கெல்லாம் யாரும் மனசு ஒடிஞ்சு போட போறதுன்னு அப்பப்போ தூக்கி கடல்ல போட்டான் ஆனால் அவர்களுக்கு உயிரை மீட்க முடியாமல் போயிற்று ராமபிரானாலே லங்கா யுத்த ஹதான் ஹரீன் துஜசுதம் சம்பூக தோஷான் மிருதம் சம்பூகன் ஒருத்தன் இருந்தான் அவன் தவறான பூஜை செய்தபடியாலே ஒரு அந்தணனுடைய பிள்ளை அயோத்தி பட்டணத்தில் அகாலத்தில் இறந்து போனான் இறந்த பிள்ளைய தூக்கின்னு வந்து அவன் ராமன் காலில் போட்டுட்டான் நீ ஏதோ தப்பா ஆட்சி புரிஞ்சிருக்கே அதனாலதான் என் பிள்ளை போகக்கூடாத காலத்தில் மரணம் விட்டான் ராமணனுடைய புஷ்பகிமானத்துல ஏறிண்டு தன் ராஜ்ய முழுக்க சுத்தினார் சம்பூகன் அந்த இடத்துல தவறு பண்ணிட்டு இருக்கான்னு தெரிந்து அவனை முடிச்சுட்டார் உடனே இந்த குழந்தை உயிரோடு எழுந்து வந்தது இது இரண்டாவது இடத்துல பாத்துக்கலாம் மூணாவது ஒரு வைதிகன் அவன் கன்னடத்தில் வந்து என்னுடைய ஓரோரு குழந்தையும் பிறந்த சில நாட்களிலேயே மரணம் அடைஞ்சு விடுறது இப்ப என்னுடைய மனைவி அடுத்த கர்ப்பம் தரித்திருக்கிறாள் நீதான் குழந்தையை காப்பாற்றி கொடுக்கணும்னு வேண்ட சரின்னு கண்ணன் சொல்லிட்டார் குழந்தை பிறக்க போறது வந்து சமயத்தை சுருட்டான் வைதிகன் கண்ணனுடனே கிளம்பினார் நான் போய் காப்பாற்றலாம் டூ சொன்னார் கண்ணா இந்த சின்ன வேலைக்கெல்லாம் நீ வரலாமா நான் போய் இதை காப்பாற்றிட்டு வரேன்னு போனார் அந்த இடத்த முழுக்க பானங்களால விட்டான் காற்று உள்ள வரணா கூட பானத்தை தாண்டின்னு வர முடியாது அப்படி அம்பால போட்டு கூடாரமா மூடி வச்சுட்டா ஆனா என்னாச்சுன்னு தெரியல குழந்தை பிறந்தது அஞ்சாவது நிமிஷம் காணும் மற்ற குழந்தைகளான அஞ்சு நாளான்னு இருந்துட்டு போச்சு இந்த குழந்தைய அஞ்சாவது நிமிஷமே காணும் தாப்பனார் கோவம் திருச்சு கண்ணன் வந்து காப்பாற்றி கொடுக்குறேன்னு ஒழுங்கா சொன்னார் நீ அவரையும் விடலே நீ வந்து என்னையும் கெடுத்துட்டே போ வா எல்லாரும் கண்ணனிடத்துல போவோம்னவுடன் உடன் கண்ணன் அவர்களை தன்னுடைய தேரில் அமர்த்தி கொண்டு ஆகாயத்தை நோக்கி ஆங்காங்கு தேடிக்கொண்டு போனார் வைகுண்ட வாசலுக்கே போயிட்டார் விரஜா நதியை தாண்டி தான் வைகுண்டத்துக்குள்ள கண்ணன் நுழைந்தா லக்ஷ்மி பிராட்டியினுடைய மடியில நாலு குழந்தைகளும் விளையாடிந்தது கண்ணனுக்கு ரொம்ப ஆச்சரியம் தேவி நீர் எதற்காக இந்த குழந்தைகளை கவர்ந்து கொண்டு வந்தீர் நான் எங்கெங்கேயோ தேடிட்டு இங்கே இல்ல கிருஷ்ணாவதாரம் ரொம்ப அழகா இனிமைனு கேள்விப்பட்டேன் அந்த கண்ணனான திருக்கோலத்தோட உன்னை இங்க சேவிக்கணும்னு எனக்கு ஆசையா இருந்தது உன்னை வரவழைக்கிறதுக்கு இதை தவிர எனக்கு வேற வழி தெரியலே இந்த நாலு குழந்தைகளையும் கொடுத்தாள் குழந்தைகளை திருப்ப கொடுத்தான்னு சரித்திரம் பாலான்ஷ வைகுண்டகான்னு கடைசியா கர்ப்பஞ்சார்ஜுனி சம்பவம் அதே போல ஆர்ஜுனி அர்ஜுனனுடைய பிள்ளை அபிமன்யு அவனுக்கும் உத்தரைக்கும் கல்யாணமாகி பரீட்சித்து கர்ப்பம் பரீட்சித்தையும் காத்து கொடுத்தான் கண்ணன் இப்படி எத்தனை இடத்துல பிள்ளைகளை காத்து கொடுக்கிறார் ஆருக்கு எந்தக் கவலை இருந்தாலும் இது போன்றிருப்பதே கண்ணன் திருவடிகளிலேயே சமர்ப்பித்து விட்டு நிச்சிந்தையாக இருக்கலான் அவசியம் நம் கண்ணன் கண் அல்லதில்லையோர் கண்ணே கண்ணன் ரட்சித்தே கொடுக்கிறான் அந்த சரித்திரத்தை உத்தவர் விதுரருக்கு எடுத்து உரைத்து மேலே ருக்மிணி பிராட்டிய திருக்கல்யாணம் பண்ணி கொண்டது ககுத் பதோ வித்தனசோ தமித்வா ஸ்வயம்வரே நாக்னஜிதி முவாக தத் பக்னமானாபி கிருத்த அக்னேக்ரேகி பிற்பாடு நீலாதேவிச்சியாருடைய அபராவதாரமாய் அவளே பிறந்திருக்கிற நப்பின்ன பிராட்டி அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொண்ட சரித்திரத்தை தெரிவிக்கிறார் ஆனா இந்த புராணத்தில் நக்னஜித் என்பவருடைய பெண்ணை கண்ணன் ஏழு காலகளை முறுக்கி முடித்து அதனாலே கல்யாணம் பண்ணி கொண்டான் என்று சொல்லப்பட்டுள்ளது நீலாதேவின் அம்சமாக